உங்களோட அடுத்த டாபிக் வந்து அதாவது பேச்சுலர் நான் 1.3 ஒரு டாபிக் உங்களுக்கு இதில் டீச் பண்ணுறேன். அது ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு பேசிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஸ்கொயர் மேட்ரிசஸ்னால் என்னன்னு படிச்சிருக்கீங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக வர்றது தான் ஸ்கொயர் மேட்ரிசஸ். அதில் கூட வந்து கேட்டகரிஸு, டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி 10th படிச்சிட்டிங்க. இப்போ வந்து நீங்கள் படிக்க போகிறது ஸ்கொயர் மேட்ரிசஸோடைய வேறு ரெண்டு கேட்டகரிஸ், சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர். ஸோ நம்மளை வந்து யாராவது ஒரு மேட்ரிக்ஸு சிங்குலராக நான் சிங்குலரானு கேட்டால் முதல் வேலையாக அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸானு செக் பண்ணிக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் அதுக்கு இந்த மாதிரி பேரை கொடுக்கறதுல ஏதாவது மீனிங் இருக்குது. மற்ற மாதிரி ரெக்டாங்குலர் மேட்ரிசஸ்க்கெல்லாம் வந்து சிங்குலர் நான் சிங்குலருங்கிற டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ எந்த மாதிரி மேட்ரிக்ஸுக்கு பேர் சிங்குலர், எதுக்கு நான் சிங்குலர் அப்படின்றது இங்கேயே சொல்லியிருக்கேன். இப்போது ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதோட டிட்டர்மினெண்ட்டு 0 வந்துடுச்சுன்னா வி கால் இட் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். இஃப் த டிட்டர்மினெண்ட் இஸ் நாட் 0, இஃப் இட் இஸ் எனி அதர் வேல்யூ, வி கால் இட் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏ வந்து இப்படி வந்ததுன்னா ஏயோட டிட்டர்மினெண்ட் வேல்யூ இப்படி எழுதணும், 12-12, 0 வந்துடுச்சு. ஸோ ஏ இஸ் கால்ட் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸுக்கு தான் பேர், டிட்டர்மினெண்ட்டோட வேல்யூவை செக் பண்ணி பேர் எதுக்கு கொடுக்குறோம், மேட்ரிக்ஸுக்கு தான் கொடுக்குறோம். டிட்டர்மினெண்ட்டு சிங்குலர் நான் சிங்குலர்னெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எதை சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸை தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், இதோட டிட்டர்மினெண்ட் வேல்யூ டிட்டர்மினெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4-0. இட்ஸ் 4ல, நாட் 0. 0 தவிர எது வந்தாலும் அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினெண்ட் வேல்யூ 0 தவிர என்ன வந்தாலும் அந்த தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ 3x3, என்ன 2x2 மாத்திரம் போட்டு காமிச்சா போகிறாது இல்லையா, 3x3 போட்டு. ஏ வந்துட்டு 1-1-2, -3-3, 6, 4-5-7. என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா, நல்லா ஒத்து பாருங்கள் மேட்ரிக்ஸை. என்ன எப்படி இருக்குது, அந்த எலமெண்ட்ஸ் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஆர் தே கனெக்டட், எஸ் தே ஆர் ஆக்சுவலி கனெக்டட். ஃபர்ஸ்ட் ரோவாக அப்படியே -3 பண்ணது தான் செகண்ட் ரோ, கரெக்டாக இல்லையா? அப்படின்னா இந்த டிட்டர்மினென்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணவே தேவையில்ல, அதோடய வேல்யூ 0 உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிட்டர்மினென்ட்டே 0. ஆனால் என்ன எழுதணும்னா ரீசன் எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணாத ஒரு டிட்டர்மினென்ட்டு 0 எழுதுறதா இருந்தால் அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற ரீசன் எழுதணும். நான் எழுதியிருக்கேன் R1 and R2 ஆர் ப்ரப்போர்ஷனல், therefore A is a singular matrix. So நான் எதுக்கு 3 போட்டு காமிச்சிருக்கேன்னா ஸ்டெப்ஸ் எப்படி எழுதணும்னு நீங்கள் பார்க்கணும். இது மாதிரியே நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் சம்ஸு ஸ்டெப்ஸ் இது மாதிரி நீங்கள் எழுதணும். சிங்குலராக இருந்தால் எப்படி எழுதணும், நான் சிங்குலராக இருந்தால் எப்படி எழுதணும், ஒரு 3x3 மேட்ரிக்ஸை வந்து டைரெக்டாக 0 எழுதினா ரீசன் கொடுக்கணும். இது எல்லா விஷயமும் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்கள் ஆன்சரும் இருக்கணும். இப்போது நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 1.9 கற்றுக்கிட்டு போடணும், பார்க்காம போடணும். புரியலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் செக் இஃப் த கிவன் மேட்ரிசஸ் ஆர் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர், எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி இருக்கணும். 2 மேட்ரிசஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து க்வெஸ்சனை காப்பி பண்ணுங்கள், கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். தப்பாக காப்பி பண்ணால் நான் அந்த செம்ம தப்புன்னு தான் சொல்லுவேன். வென் யூ காப்பி த க்வெஸ்சன் சைனெல்லாம் கரெக்டாக வரணும், சரியா? So copy the question and do according to how I have demonstrated.